ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாங் விளாக் சேனல். நீ நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக பதாரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஊருக்கு தான் போகிறோம். என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் தான் போகிறோம். அந்த விளாக் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீ குடிக்க தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, டீ இப்போ தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வேனில் ஏறின அப்புறம் நான் தூங்கிட்டேன். இந்த கடையில் தான் நம்ம குடித்தோம். குடிச்சிட்டு வேன்ல ஏறிட்டு உங்களை பாக்குறேன். டோல்கேட் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் நகரில் தான் இருக்கோம். இங்கே தான் சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே இருந்தால் சிமெண்ட்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த ஊர் பேர்னால இந்த ஃபேக்ட்ரிக்கு பேர் வந்துச்சா, இல்லை இந்த ஃபேக்ட்ரினால இந்த ஊருக்கு சங்கர் நகர் அப்படின்னு பேர் வந்துச்சா, எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இந்த ஃபேக்ட்ரியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், நான் ஆரம்ப இடத்துல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சிமெண்ட் இருக்கிற அந்த பில்டிங் தான். உங்களுக்கு சரியாக தெரியாது, எதுக்குன்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணி வேனில் உட்காந்து எடுத்தோம், அதனால் உங்களுக்கு தெரியாது கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லார்ஜு சொல்ல முடியாது. இங்கே ஒரு இடத்துல நம்ம லக்கேஜெல்லாம் வைக்க வந்திருக்கோம். ரூம் புக் பண்ணி இப்போ லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கடலில் தான் போய் குளிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். லார்ஜுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் இருக்குது. இப்போ நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். என் தம்பி தான் பக்கத்தில் உக்காந்துருக்கான். ஹாய் கக்கா. என் தம்பி இலை போட்டாங்க. நான் மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அர்த்தம் மிச்சத்தை உங்களுக்கு பீச்சில் போய் கடலில் போய் காட்டுறேன். பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பீச்சுன்னு சொல்ல முடியாது, கடலுக்கு தான் வந்திருக்கோம். என் சமப்பானா போய்கிட்டு இருக்கு. பீச்சில் குளித்து முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு டயர்டாக இருந்துச்சா, அப்படியே ரூமுக்குள்ளே உக்காந்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். இப்போ எதுக்கு நான் விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் தங்கியிருக்கோம்ல, இது வந்து பேருக்கூடா தேவாங்கர் சத்திரம். இந்த சத்திரத்தில் அந்த தேவாங்கர் அவங்களாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். இந்த கோயிலில் இருப்பாங்களே, கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வருவாங்களே, அவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற இருக்கும் போல அந்த சத்திரம் வச்சுருக்காங்க. அங்கே தான் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், வாங்க. இதுதான் அந்த போர்டு. அப்படியே உள்ளே போகலாம். திஸ் இஸ் என்ட்ரன்ஸ்.
டே உள்ள போனாம் சைடு பிளேயர் சைடு மேனேஜர் ரூம்னு நினைக்கிறேன் தெரியல. இந்த ரெண்டு பக்கமும் ரூம் இருக்கு. இதான் நம்ம பாப்பா மோக்ஸி பாப்பா. ஹாய் நல்லா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஹாய் இதான் நம்ம மோக்ஸி பாப்பா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் ஃபுல்லாக ரூமாக இருக்க நம்பர்ஸ்லாம் போட்டு பாருங்கள். நான் ஹோட்டலில் காமிச்சேன் தம்பி அவங்க தான் இப்படியே என்கிட்ட வந்தோம்னா ஒரு ஹால் மாதிரி இருக்குது பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பெரிய ஹால் இது செம்ம பெரிய ஹாலு நாள் முப்படி இது மாதிரி போட்டிருக்காங்க. நானும் இப்போ போகிறேன் பார்ப்போம். ஓ திஸ் இஸ் மொட்டை மாடியா நடந்து எங்கிட்ட வரணுமோ இருக்கு. இதான் மொட்டை மாடி போல உங்ககிட்ட ஸ்டே பண்ணி உட்காந்துருக்கோங்க. அங்கிட்டலாம் ரூம் இருக்கு போல நமக்கு தான் தெரில. அந்த கதவை சாத்திடுவாங்களா மாம் அங்கே காட்டுறேங்க பாருங்கள். தடி ஜஸ்ட் மிஸ்ஸு விழுந்திருப்பேன் இப்போ. இந்த கதவை மூடிடுவாங்களா மாம் அப்படியே வாங்க. இதுக்குள்ளே போனால் அப்படியே பாத்ரூம் இருக்குது அப்புறம் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் அங்கே பண்ணுவாங்களாம். போவாங்க நம்ம வெளியே போய் பேசலாம். ஆக்சுவலி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு சார்ஜெலாம் பண்ண மாட்றாங்க. கரன்சி ருபீஸ்லாம் கேட்க மாட்றாங்க. ஃப்ரீ தானாம் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. இப்போ நான் வெளியே போயிட்டு ஃபுல்லாக அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வேன் ஏறுறதுக்காண்டி நின்றுச்சுனோம். அந்த நேரத்தில் தான் கோவில் யானை வந்துச்சு. இதை நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல. இந்த கோவில் யானையை பாருங்கள் பட்டை போட்டு சூப்பராக இருந்துச்சு. தும்பிக்கையில் முருகனோட வேல் சிம்பிள் காதலியும் முருகனோட வேல் சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த யானைக்கு ரொம்ப அழகாகவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இது அடுத்த நாள் காலையில் தான் நைட்டு தான் எடுக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் நான் விலாக முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வேன்லேயே தூங்கிட்டேன்னா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் படுத்துட்டோம். ரொம்ப லேட்டாகிடுச்சு. 2 மணி 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் தூங்கிட்டோம். காலையில் இருந்துச்சா எனக்கு சரியான ஹெட் பெயின். ஹெட்டு ரொம்ப வலிச்சுட்டே இருந்துச்சோ அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. அதனால் இப்போ தான் என்கார்டு எடுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.